ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். இந்த நாளிலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நாம் முதல்ல பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனம், கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளாகிய நம்மை அவர் ஒருபோதும் வெட்கமடைய விடவே மாட்டார். அவர் நம்மை வெட்கமடையாதபடி பாதுகாக்கின்ற கடவுளாய் இருக்கிறார். இந்த நாளிலும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன என்பதை நாம் பார்க்கலாமா? முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் எதின் நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, உபாகமும் 10:4. இங்கே அந்த விடுபட்ட வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி இருக்குதுங்க. இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுசாக எடுத்து வாசிங்க. ஸோ அந்த கற்பலைகளில் எழுதப்படுகிற அந்த 10 கற்பனைகளை குறித்து அந்த அதிகாரம் சொல்லுகின்றது. இந்த நாளிலே பிறந்தநாள் காணுகின்ற அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. திருமண நாள் காணுகின்ற அன்பு தம்பதியரை நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் இந்த நாளின் தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக. இந்த நாளிலே போக்கிலும் வரத்திலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. நீங்கள் பைபிள் கியூஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? இந்த மாதம் யோசுவா புஸ்தகத்திலிருந்து 50 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மறக்காமல் அதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்விகள் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு க்வெஸ்சன்ஸை அனுப்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திப்போமா?